நிறைய கலெக்ஷன் இருக்கு. எங்களுக்கு ஏத்த மாதிரி நல்லா சூப்பரா இருக்கு எல்லாமே. வேலவன் ஸ்டோர்ஸ், வேலவன் ஸ்டோர்ஸ், வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டிநகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. கலைமாமணி அப்படின்றது 51 வருஷம் நான் உழைச்ச உழைப்புக்கான ஒரு அங்கீகாரம் எனக்கு இப்போதான் கிடைச்சிருக்கு. 51 வருஷத்துக்கு அப்புறம் கிடைச்சிருக்கு. கேமரா முன்னாடி போயிட்டால் என்ன கேரக்டர் சொல்கிறாங்களோ அந்த கேமரா முன்னாடி போய் நிற்கும் போது ஆக்ஷன் சொல்லிட்டு அந்த கேரக்டர் ஆகிடுவேன். எந்த பிள்ளை என்ன மலை மாறி நம்பினு அவன் அடியோட மாறிட்டேன்டி, என்ன மறந்துட்டேன்டி. 12 வயசுல நான் ஹீரோயினாக தான் நான் நடித்தேன். வெளியெல்லாம் பார்க்கும்போது உங்களை பயப்படுவாங்களா மக்கள்லாம்? பயப்படுவாங்களா இல்லைப்பா, என்னை பார்த்தா பயந்து ஓடிடுவாங்க. தூங்குற குழந்தை கூட அந்த அம்மி 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 மிதிச்சு அருந்ததி முகம் பார்த்து அந்த சாங்குடைய அந்த பீட் இப்படி ஸ்டார்ட் ஆகும்போது தொட்டில் இருக்க குழந்தை எந்திரிச்சு உட்கார்ந்ததை நான் பார்த்துருக்கேன். ஒரு தெரிஞ்சவங்க வீட்டில் நிறைய இடங்களுக்கு போகும்போது நிறைய பேர் அடிக்கி வந்திருக்காங்க. கோவிலில் உட்காந்துருக்கோம், ஒரு பெரியவர் என்ன மண்டையிலேயே கூட்ட வந்தார். அந்த அளவுக்கு ஊறிட்டு இருக்காங்களா எல்லாருமே? கண்டிப்பா. எதுக்கு நீ சரவம் இந்த பாட்டு படுத்துற? என்ன சரவம் என்ன பண்ணா அவ பாவம். இன்னொரு முக்கியமான விஷயம், சாந்தி அவர்கள் சாந்தி வில்லியம்ஸ் ஆன ஒரு சுவாரஸ்யமான கதை எங்களுக்கு சொல்ல முடியும். ஏன்னா உங்களோட காதல் கதையை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன். நல்ல இவ்வளவு முடி கருப்பாக ஒருத்தர் உட்காந்துருக்காரு, இவர் எப்படி இவரை இங்கே உள்ளே உட்கார வச்சுட்டு சிகரெட் பிடிக்க வச்சுட்டு இருக்காரு? நான் சொன்னேன், இதை பாருங்கள் உங்களை எல்லாம் கல்யாணம் நான் செத்துருவேன், போய் சாவியா அப்படின்ட்டு. ஒரு 10 செகண்ட் ராஜமாக மாறி காட்டுங்களேன். நீ நினைக்கிறதெல்லாம் நான் செஞ்சிருவேன் நீ எதிர்பார்த்தேன்னா அது ஒரு காலமும் நடக்காது. நான் ராஜமாவாக தான் வாழ்வேன், எப்பவுமே ராஜமாக தான் இருப்பேன். வணக்கம் மேம். வணக்கம் பா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எனக்கு இப்போ இருக்க ஞாபகம் இருக்கு, ஸ்கூல் படிக்கும் போது எங்கள் அம்மாலாம் கிண்டல் பண்ணுவாங்க எங்கள் பாட்டியை, நீ என்ன இப்படி பண்ணுற ராஜம் மாதிரி பண்ணிட்டு இருக்கியேன்னு. ஸோ மெட்டி வள்ளி ராஜம்ன்ற ஒரு கேரக்டர், இன்னும் நிறைய கதாபாத்திரங்கள் பண்ணியிருக்கீங்க, இருந்தாலும் இந்த கதாபாத்திரம் இப்போ வரைக்கும் மக்கள் மனசில் ஒரு ஆணித்தரமாக பதிஞ்ச ஒரு கதாபாத்திரம். ஆனால் இப்போ நான் வந்து பேசின ஒரு 5 நிமிடங்கள் ராஜமா இப்படி பேசுகிறாங்கன்ற மாதிரி அவ்வளோ சாஃப்டான ஒரு பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ சொல்லுங்கள், எப்படி போயிட்டுருக்கு வாழ்க்கை? நல்லா போயிட்டு இருக்குப்பா, எந்த குறையும் இல்லாம நல்லபடியா போயிட்டு இருக்கு. ஓகே. சோ கலைமாமணி விருது அறிவிச்சிருக்காங்க உங்களுக்கு, வாங்கியும் வாங்கிட்டீங்க. கண்டிப்பா. எப்படி இருக்கு? ஏன்னா நான் வந்து கலைமாமணி அப்படின்றது 51 வருஷம் நான் உழைச்ச உழைப்புக்கான ஒரு அங்கீகாரம் எனக்கு இப்போதான் கிடைச்சிருக்கு. 51 வருஷத்துக்கு அப்புறம் கிடைச்சிருக்கு. ஏன்னா நான் 12 வயசுலேயே நடிக்க வந்துட்டேன். அப்பத்துலேருந்து இப்போ இத்தனை வருஷம் கிட்டத்தட்ட 51 வருஷம் ஆயிடுச்சு. இண்டஸ்ட்ரிக்குள்ளே தான் இருக்கேன். இடையில கல்யாணம், 80s கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் ஆகிட்டு ஒரு 17 இயர்ஸ் நான் நடிக்கலை, அதனால இண்டஸ்ட்ரிக்குள்ளே தான் இருந்தேன், ப்ரொடியூசராக இருந்தேன். அதுக்கப்புறம் 97 திரும்ப வந்தேன். நான் வந்துட்டு இப்போ கிட்டத்தட்ட 30 இயர்ஸ் ஆயிடுச்சு. இந்த 30 இயர்ஸில் எனக்கு வந்து சினிமாவும் பண்ணினேன், சீரியலும் பண்ணேன். ஆனால் எவ்வளோ நான் சினிமாலாம் பண்ணப்போ எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய அங்கீகாரம் தமிழ் சீரியலில் எனக்கு இந்த மாதிரி ஒரு அவார்டு கிடச்சது. அவார்டு இவ்வளோ பெரிய ஒரு விருது, அதை வந்து அவ்வளோ சந்தோஷமாக என்னால் இப்போ சொல்லிக்க முடியுது இந்த கலைமாமணி அப்படிங்கிற ஒரு விஷயம். ஓகே, கேட்கணும். இப்போ நீங்களே சொன்ன மாதிரி 51 வருட சினிமா வாழ்க்கை. ஸோ உங்களுக்கு என்றைக்காச்சும் அந்த ஒரு சின்ன சலிப்பு வந்திருக்கா? திரும்ப அதே கேமரா, அதே ஒரு டப்பிங், திரும்ப திரும்ப நடிக்கிறோமே அதே கேமரான்ற மாதிரி ஒரு சலிப்பு? இல்லைப்பா, எனக்கு சலிப்பே வந்ததில்லை. என்னன்னு தெரியாது, எங்கள் குடும்பத்தில் யாருமே நடிகர்கள் கிடையாது. இதுக்கு முன்னாடியும் சரி போன பரம்பரையாக வர எந்த இதுலேயுமே யாருமே கிடையாது. நான் தான் முதல்ல நடிக்க வந்திருக்கேன். அதே மாதிரி இப்போது நான் மட்டும்தான் நடிச்சுட்டு என் குடும்பத்தில் வேறு யாருமே சினிமா துறையில் கிடையாது. அதனால் அது என்னன்னு தெரியாது, கடவுள் நமக்கு எழுதி அனுப்புகிற ஒரு எழுத்து அது, கலை அப்படிங்கிற ஒரு விஷயம். அந்த கலைன்ற ஒரு விஷயம் எழுதி அனுப்பும்போது அதில் நமக்கு சலிப்புகள் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. எனக்கு இது வரைக்கும் சலிப்புன்னு ஒன்று வந்ததில்லை. கேமரா முன்னாடி போயிட்டால் என்ன கேரக்டர் சொல்கிறாங்களோ அந்த கேமரா முன்னாடி போய் நிற்கும் போது ஆக்ஷன் சொல்லிட்டு அந்த கேரக்டர் ஆகிடுவேன் சினிமா துறையில். அது என்னோடய மரணம் வரைக்கும் நான் அப்படி தான் இருப்பேன், எனக்கு சலிப்பு வராது. ஸோ 12 வயசில் ஆரம்பித்த இந்த சினிமா வாழ்க்கை. ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க சின்ன வயசுலேருந்தே சைல்டு ஆர்டிஸ்ட் அறிமுகமானவங்க எல்லாரோட கனவு எப்படியாச்சும் ஒரு 20 வயசு 22 வயசு வரும்போது ஹீரோயினாக ஆகணும். சாந்தி மேம்க்கு அந்த ஒரு ஆசை வந்திருக்கா? எனக்கு வந்து நான் 12 வயசுல நான் ஹீரோயினாக தான் நான் நடித்தேன். அதனால் அந்த கனவு வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நிறைவேறணும்னு இல்லை. அப்போவே என்ன, நான் ட்ரைப்ஸ்னு ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் தான் பண்ணேன். அந்த ஃபிலிம் பண்ணும்போது அந்த ஃபிலிமில் நான் ஆக்சுவலி ஹீரோயினாக தான் நடித்தேன். ஸோ உங்களோட சீரியல் வாழ்க்கை
எனக்கு தெரிஞ்சு இந்த 2000 தொடக்கத்திலேயே இருக்கணும், இல்லை மெட்டீரியலில் நினைக்கிறீங்க, அந்த டைம்லலாம் வெளியெலாம் பார்க்கும்போது உங்களை பயப்படுவாங்களா மக்கள்லாம்? ஐயோ பயப்படுவாங்களாவா? பயப்படுவாங்களா? இல்லைப்பா, என்னை பார்த்தா பயந்து ஓடிடுவாங்க. நான் வந்து மெட்டி ஒலி பண்ணிகிட்டு இருக்கும்போது ரொம்ப பீக்கில் போயிட்டு இருந்த ஒரு டைமில் என்னன்னா, எனக்கு வந்து ரொம்ப நான் கத்தி 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 நடிப்பேன். அந்த கத்தி நடித்து அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துருவேன், லோ ப்ரெஷரு விழுந்துருவேன். டைரக்டர் வந்து என்னை கேட்பார், என்னம்மா என்ன உங்களுக்கு லோ ப்ரெஷர் இருக்கு போல இருக்க, கரெக்டாக காலையில் ஏன்னா ஒரு பாட்டில் ஸ்ப்ரைட் வாங்கி உப்பு போட்டு வச்சுருவாங்க, அந்த கேஸ் எல்லாம் போனதுக்கு அப்படியே வச்சுருப்பாங்க, எப்போ மயக்கம் போட்டு விடுவேன்னு தெரியாது. ஆனால் அந்த அந்த நான் உழைச்ச உழைப்புக்கான விஷயங்கள் வந்து சின்ன சின்ன குழந்தைங்க, ஒரு 5 வயசு 6 வயசு குழந்தைங்க எல்லாருமே, தொட்டிலில் இருக்கிற தூங்குகிற குழந்தை கூட அந்த அம்மி 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 மிதித்து அருந்ததி முகம் பார்த்து அந்த சாங்குடைய அந்த பீட் இப்படி ஸ்டார்ட் ஆகும்போது தொட்டில் இருக்க குழந்தை எந்திரிச்சு உட்கார்ந்ததை நான் பார்த்துருக்கேன் ஒரு தெரிஞ்சவங்க வீட்டில். அப்போ தான் நான் நினச்சேன், அந்த குழந்தை கூட அந்த மியூசிக்கை எவ்வளோ அழகாக அப்சர்வ் பண்ணி அந்த மியூசிக் அதுக்கு எவ்வளோ விருப்பப்பட்டிருந்தால் அதை எந்திரிச்சு உட்காருது அப்படிங்கிற விஷயம். நிறைய இடங்களுக்கு போகும்போது நிறைய பேர் அடிக்க வந்திருக்காங்களா? ஐயோ நிறைய, அது அது ஒன்று தான் எனக்கு அந்த மெட்டியொலி நடிக்கும்போது நான் அனுபவித்த விஷயங்கள் என்னென்னா, எனக்கு அதாவது அவார்டோ இல்லை வந்து ஒருத்தரோட விமர்சனமோ இதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயமாக இருக்கலை. நான் பார்த்த விஷயம் எல்லாமே என்னென்னா, டெஃபினட்டாக இந்த குழந்தைங்களுடைய அந்த ஒரு அவங்களுடைய அந்த ரியாக்ஷன்ஸ், என்னை பார்த்த உடனே ஏதாவது ஷாப்பிங் போனால் என்னை பார்த்த உடனே என்ன பண்ணும், ஓடி போய் இப்படி ஒளிஞ்சிரும், ஒளிஞ்சிட்டு எட்டி இப்படி பார்க்கும், பார்த்தோன்னே இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டா வரமாட்டேன் அப்படின்னும், இல்லைம்மா வாம்மா அப்படின்னு கூப்பிட்டா அவங்க பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க போம்மா அவங்க பாட்டி தானே வாங்க அப்படின்வாங்க. அந்த மாதிரி ஒரு ஒரு சந்தோஷமான விஷயங்கள் நிறைய நடந்திருக்குப்பா. குறிப்பாக இந்த தீவிர ரசிகைகள்லாம் இருப்பாங்களா, அவங்க வந்து சண்டை போடுவாங்களா, எதுக்கு சரோ இப்படி டார்ச்சர் பண்ணுறீங்க? கண்டிப்பாக நிறைய இடங்கள்ல நடந்திருக்கு. ஏம்மா போட்டு இந்த குடும்பப்படுத்துகிற அந்த பொண்ணை, நீ என்ன மனுஷியா இல்லை வேற ஏதாவது, உன்னை பார்த்தாலே ராட்சசி மாதிரி இருக்கிற அந்த சீரியலில் அப்படின்னு நிறைய பேர் என்ன கேள்வி கேட்டிருக்காங்கப்பா. ஏன்னா ஒரு சில இடங்களில் வந்து சொல்லுவாங்க, நானும் சரோவும் ரோட்டில் நடந்து போவோம், நடந்து போகும்போது அங்கிட்ட ஒரு மாமி மாவெல்லாம் பார்த்தியா, நானும் ஒரு மாமியார் தான், என்ன ஏன் மாட்டு பொண்ணு படுத்தின்னு இருக்கா, ஒன்றா என்னன்னா இந்த நீ என்னன்னா இந்த மாட்டு பொண்ணை நீ பாடா படுத்தின்னு இருக்க, எப்போ தான் நான் உன்ன மாதிரி ஆவேனோ நேக்கே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. சொல்லிட்டு போன உடனே சரோ சிரிச்சா, என்ன அம்மா என்ன சேச்சி என்ன இப்படி கமெண்ட் அடிச்சுட்டு போகிறாங்க அப்படின்னு. அவர் கோவிலில் உட்காந்துருக்கோம், ஒரு பெரியவர் என்ன மண்டையிலேயே கூட்ட வந்தார், அவங்கள்ட்ட வந்து என்ன சாரோ கையை வச்சு இல்லை அடிக்காதீங்க, அவங்க நிஜ வாழ்க்கையில் அவங்க அப்படி கிடையாது, அந்த அளவுக்கு ஊறிட்டு இருக்காங்களா எல்லாருமே. கண்டிப்பாக, எதுக்கு நீ சரோ இந்த பாட்டு படுத்துற, என்ன சரோ என்ன பண்ணா அவள் பாவம், அவளை படுத்தாதே படுத்தாதே அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் வந்து எங்கே போனாலுமே வந்து இன்றைக்கும் இன்னைக்கும் சீரியல் ஓடிட்டு இருக்கு. ஆமா, மெட்டியொலி ஓடுது யூடியூப்லயே, எல்லாரும் அவ்வளவு இதா பாக்குறவங்க எல்லாம் சொல்ல, மேடம் அப்ப நாங்க குழந்தையா இருந்தோம் மேடம், எனக்கு உங்களுக்கு சரியா ஞாபகம் இல்லை, இப்ப நாங்க பாக்குறோம் மறுபடியும் சீரியல்ல அப்படின்னு சொல்லும் போது திரும்பவும் அந்த சீரியலுக்கு அந்த அளவுக்கு ஒரு ஒரு மக்கள் வந்து அதுல ஒரு அடிக்ஷனா இருக்காங்க, அது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ பொதுவாக ஒரு விஷயம் சொல்லுவாங்க நடிகர்கள் எல்லாமே இந்த கூடு விட்டு கூடு பாயிருத்துன்னு. ஸோ நீங்கள் அதில் வந்து வல்லவர் நினைக்கிறேன், ஏன்னா இப்படி இவ்வளோ சாஃப்டாக பேசுகிறீங்க, எப்படி அதை ஸ்டார்ட் கேமரான்னு சொன்னோடனே மாறிடுமா முகம் அந்த குரல் பாவனைகள் எல்லாமே? கண்டிப்பாக அது என்னன்னு தெரியல, கடவுளுடைய ஒரு பெரிய ஒரு ஒரு எனக்கு கிடைச்ச கிஃப்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து மெட்டி ஒலிக்கு முன்னாடியே நான் நிறைய சினிமா பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் நான் 97 திரும்பி வந்தப்புறம் சினிமாலாம் பண்ணிட்டு தான் சீரியலுக்குள்ளேயே வந்தேன் நான். ஆனால் சீரியலுங்கிற ஒரு விஷயம் வந்து எனக்கு பார்த்தா நான் கிட்டத்தட்ட 150-200 படம் பண்ணிட்டேன், மலையாளம் தெலுங்கு கன்னடா எல்லா லாங்குவேஜ்லையும் ஹிந்தி எல்லாமே பண்ணிட்டேன். ஆனாலும் எனக்கு அதிலெல்லாம் கிடைக்காத ஒரு 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 பேர் புகழ் வந்து எனக்கு சின்ன திரையில் கிடச்சிது. பார்த்தீங்கன்னாக்கா இந்த மெட்டி ஒலி, சித்தி சித்தி தான் ஃபஸ்ட்டு, ராதிகா அம்மா தான் என்னை கொண்டு வந்தது, அவங்க கொண்டு வரலன்னா அன்னைக்கு நான் இல்லை, இன்னைக்கு நான் இல்லை. எங்களுக்காக ஒரு சின்ன ரெக்வெஸ்ட், ஒரு 10 செகண்ட் ராஜமா மாறி காட்டுங்களேன் எங்களுக்கு. ஐயோ இப்போ என்ன சரவா நினைச்சிங்க, நீங்க சொன்ன வேலையை நான் எதுவும் செய்யல, ஒரு 10 செகண்ட் லைவா அத்தை. என்ன நீ ஒரு புள்ளைய பெத்து வச்சுட்டா நான் வந்து அப்படியே மனசு மாறிடுவேன்னு என்னை பார்த்துட்டு நினச்சிட்டு இருக்கியா நீ? ஒரு காலமும் அதை மனசில் வச்சுக்காத, புரிஞ்சுதா? ஆ
நீ நினைக்கிறதெல்லாம் நான் செஞ்சிருவேன் நீ எதிர்பார்த்தேன்னா அது ஒரு காலமும் நடக்காது. நான் ராஜமாவாக தான் வாழ்வேன், எப்பவுமே ராஜமாக தான் இருப்பேன். உண்மையிலே ஒரு பயமாக தான். கிரேட் 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 மேம். கடவுளுடைய படைப்புகள்ல வந்து கலை அப்படின்னு நம்ம தலையில கடவுள் எழுதி அனுப்புற ஒரு விதின்னு ஒண்ணு இருக்கு. அந்த விதியாகப்பட்டது நம்ம எங்க போனாலும் அதுல வந்து நம்ம வெற்றி அடையறதுக்கு அந்த வாய்ப்புகள் இருக்கு. அந்த இன்னொரு முக்கியமான விஷயம், சாந்தி அவர்கள் ஷாந்தி வில்லியம்ஸ் ஆன ஒரு சுவாரஸ்யமான கதை உங்களுக்கு சொல்ல முடியுமா? ஏன்னா உங்களோட காதல் கதையை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன், பட் கேட்கும் போதே காதல் போத் சைட் காதல்னு சொல்ல முடியாது, ரெண்டு தரப்புல காதல் சொல்ல முடியாது, ஒரே ஒரு தரப்பு தான் அவரு தான். ஏன்னா அவரோட ஒரு படம் நான் பண்ணினேன், ஏன்னா அப்போ நான் ரொம்ப பிஸியா இருந்த டைம். ஆமா, தெலுங்கு ஹிந்தி மலையாளம் இந்த மூணு லாங்குவேஜில் நான் ஓடிட்டு இருந்த டைமில் தான் இவர் வந்து அவர் படத்தில் எனக்கு ஒரு ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணணும், ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸாக வந்தே ஆகணும்னு சொல்லி அட்டம் பிடிச்சி எங்கள் வீட்டில் வந்து உட்காந்துருக்கார். அவர் செயின் ஸ்மோக்கர். வந்து நான் அப்போ தான் எங்கேயோ அவுடோர் முடிச்சுட்டு வந்து தூங்கிட்டு இருக்கேன், எங்கள் அப்பா வந்து என்னை கூப்பிடுறாரு, வா கொஞ்சம் யாரோ ஒரு டைரக்டர் வந்து கூப்பிடுறாரு உன்னை பார்க்கணுமா அவர் படத்தில் நடிக்கணுமா. அப்பா போங்கப்பா என்னால் எல்லாம் வேணாப்பா, எனக்கு மலையாள படம் எல்லாம் வேணாப்பா, விடுங்க ஆளை விடுங்க நான் தூங்கணும்னு திரும்ப நான் பெட்ஷீட் எடுத்து போதிட்டுனே அப்பா மறுபடியும் அம்மா ப்ளீஸ்மா உட்காந்துட்டு இருக்காரம்மா அப்படின்னா, நான் ஐயோ உங்களால் தொல்லை தாங்க முடியலப்பான்னு சொல்லி வெளியே வந்து பார்த்தா ஒருத்தர் உட்காந்துருக்காரு, நல்ல இவ்வளோ முடி கருப்பாக ஒருத்தர் உட்காந்துருக்காரு. பார்த்தா இங்கெல்லாம் பேண்ட்டு, இப்போ தான் ஜீன்ஸ் பேண்ட் எல்லோரும் கிழிஞ்ச ஃபேஷனாக போடுறீங்க, அப்போ வந்து அவர் அப்போவே அது கிழிஞ்ச பேண்ட்டு ஃபேஷன் ஆக்கிட்டார். அவர் இங்கே கிழிஞ்சிருக்கு இங்கே கிழிஞ்சிருக்கு, முட்டியிலெல்லாம் கிழிஞ்ச பேண்ட்டை போட்டுட்டு ஒரு ஆள் உட்காந்து சிகரெட் பிடிச்சிட்டு இருக்காரு உங்கள் வீட்டுக்குள்ளே. ஆமாம், எங்கள் வீட்டுக்குள்ளே. ஏன்னா எங்கள் அப்பா இப்படியே பார்த்தேன், ஏன்னா எங்கள் அப்பா ரொம்ப புலி. அவர் இவர் எப்படி இவரை இங்கே உள்ளே உட்கார வச்சுட்டு சிகரெட் பிடிக்க வச்சுட்டு இருக்காரு, என்ன ஒரு 18-19 வயசு தான் எனக்கு. பார்த்துட்டு நான் சொன்னேன், அப்பா என்னப்பா இது அப்படின்னு கேட்டேன். கேட்டோன்னே பார்த்தா கொஞ்சம் இது மாதிரி தெரியுது அப்படின்னாரு. ஓ அப்படியா, சரி வணக்கம் சார்ண்ணா. ஆ வணக்கம், மலையாளி தானே அப்படின்னார். ஆமாம் அப்படின்னா, அப்போ மலையாளம் பேசுகிறதுக்கு என்ன அப்படின்னு அங்கே மிரட்டினார். அப்போ எங்கள் அப்பா அப்படி பார்த்தேன், அவர் அமைதியாக இருமா அப்படின்னார். அதுக்கப்புறம் பேசிட்டு நாளைக்கு ஷூட்டிங் இருக்குது வந்து வாகினியில் 8th ஃப்ளோரில் ஷூட்டுனார். போய் ஷூட்டிங் எல்லாம் அட்டன் பண்ணிட்டு மத்தியானம் பிரேக்கு, பிரேக்கில் எனக்கு முத்துராமன் சார் படம் டப்பிங் இருந்தது, அவரோட படம் டப்பிங்க்கு போயிட்டு மத்தியானம் லஞ்ச் முடிச்சு வந்து பார்த்தா செட்டில் யாரையும் காணோம், ஒரு சிகரெட் மட்டும் டொப் டொப்னு கீழே உழுவுது. என்னடா சிகரெட் மட்டும் கீழே உழுவுது, யார் இது கோடா மேலே யார் உட்காந்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா அவர் கிரெயின் மேலே உட்காந்துருக்காரு, கிரெயின் மேலே இப்படி உட்காந்துட்டுருக்காரு, இப்படி உட்காந்து சிகரெட்டை பிடிச்சிட்டு இருந்தார். ஆடாப்பா விமன்ஷா இவர் என்ன இப்படி உட்காந்துருக்காரு அப்படி சொல்லிட்டு எங்கள் அம்மாவை கூப்பிட்டு சொன்னேன், என்னம்மா இவர் இப்படி உட்காந்துருக்காரு அப்படின்னா, சரி நீ எதுவும் பேசாத பேசாமரு அப்படின்னாங்க. அப்புறம் அந்த ப்ரொடியூசர் ஒருத்தர் வந்தார், வந்து சொன்னார் நீ அவன்கிட்ட வாய் கொடுக்காதப்பா அவன் ரொம்ப கோவக்காரன் திட்டி விட்டுருவான் அப்படின்னாரு. அவர் என்ன சார் சாப்பிட்டீங்களா அப்படின்னார். உடனே ஆ என்ன அப்படின்னாரு. இல்லை இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு போயிட்டேன். நான் சொன்னேன் அந்த ஆளை யார் கல்யாணம் பண்ணுவான், அவரை பார்த்தா வேறு மாதிரியாக இருக்கார், அவர் அவரை பார்த்தா அதை மா குரங்கு மாதிரி இருக்காரு சொல்லிட்டேன். சொன்னோட எங்கள் அப்பா வந்து அடிச்சேன்னா பாரு, யாரையும் பார்த்து அந்த வார்த்தை நீ பேசக்கூடாது, சும்மா இரு, என்ன கொஞ்சம் வெள்ளையாக இருக்கேன்னு திமிரா உனக்கு அப்படின்னு அப்பா திட்டி விட்டார். நான் சொன்னேன் திமிரெல்லாம் இல்லை, இவர் என்னை பார்த்து கல்யாணம் பண்ணோன்னு கேட்குறாரு, இவரை எப்படி நான் கல்யாணம் பண்ணுறது, இவரை கல்யாணம் பண்ணால் நான் எப்படி இவர் கூட நான் வெளியிலலாம் போவேன், பார்க்குறவங்க என்னை பார்த்து என்ன கேட்பாங்க கிண்டல் பண்ணுவான், நான் இவரெல்லாம் கலட்ட மாட்டேன் சொல்லிட்டு போயிட்டேன். நான் சொன்னேன் இதை பாருங்கள் உங்களையெல்லாம் கல்யாணம் நான் செத்துருவேன்னார், போய் சாவியா அப்படின்ட்டு ஃபோன் வருது. எங்கள் அப்பா அடித்து பிடிச்சி வந்து என்னை எழுப்புறாரு, அம்மா அவன் ஏதோ பாம் க்ரோ மேலே ஏறித்தானா டாப்பில் பில்டிங் டாப்பில் ஏறி நின்றுட்டு நான் இப்போ குதித்து சாவ போகிறேன் உங்கள் பொண்ணை கட்டி கொடுக்கல அப்படி சொன்ன உடனே அவன் எங்கள் அப்பா வந்தம்மா நீயும் வாம்மா அப்படின்னா, நான்லாம் வரமாட்டேன் தாள் சாவட்டம் போட்டேன் நல்லதாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு. ஏன்னா ஒரு அதாவது ஒரு லிமிட் இருக்குது, அதுக்கு மேலே போகும்போது நமக்கு அந்த இரிட்டேஷன் வந்துடும். அப்புறம் கூட்டிகிட்டு வந்து அவர் அழுதார்,
என்னை நிஜமாகவே உனக்கு பிடிக்கலையா அப்படின்னார். இல்லை எனக்கு பிடிக்கல அப்படின்னு. சரி அப்போது விட்டுருங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ எனக்கு ரெடி பண்ணிட்டு ஆமாம். அப்புறம் சொன்னதுக்கப்புறம் சொன்னேன் இல்லை நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அதுதான் அது லைஃப் அங்கேருந்து எனக்கு ஸ்டார்ட் ஆகும். ஆஃப்டர் மேரேஜ் எல்லாமே சந்தோஷமாக நடந்துச்சு. ஆ, ஆஃப்டர் மேரேஜ் ஒன்றும் இல்லை, அவர் நல்லா தான் பார்த்துக்கிட்டாரு, எனக்கு எந்த குறையுமே வைக்கலை. ஒரு 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 நல்ல மனைவியாக என்னாலே அவரோட நல்லபடியாக வாழ முடிஞ்ச, நாலு பிள்ளைகளுக்கு தாயானே. அவரும் எனக்கு ஒரு நல்ல கணவராக இருந்தார். கோவப்படுவார், அவரோட கோபம் பற்றி எனக்கு தெரிஞ்சதுனால அவர் கோபம் வந்தார்னா நான் அமைதியாக இருப்பேன். ஓகே, செஞ்சு இந்த இன்டர்வியூ பார்த்துட்டு யாரும் இந்த கதை ஒரு ஷார்ட்லேயும் ஓவரில் பயிற்சியுமே எடுப்பாங்க. அப்படி வந்தால் ரைட்ஸ் பார்த்து நீங்கள் வாங்கிக்கிங்க கரெக்டாக. ஓகே, குறிப்பாக இப்போ அந்த ஃபோட்டோவில் பார்க்கும் போது அவர் கையில் அந்த சிகரெட் இருக்குது, ஓகே செயின் ஸ்மோக்கர், அந்த பாக்கெட்டில் விநாயகர் இருக்குது, வில்லியம்ஸ்க்கும் விநாயகருக்கும். அது என்ன பெரிய கதை, அது என்னன்னா அதுவும் பெரிய கதை. ஆமாம், பெரிய கதைன்னா அவர் வந்து பிள்ளையார் பக்தர். ஓகே, பயங்கரமாக பிள்ளையாருன்னா அவருக்கு உயிர். எங்கே போனால் ஷூட்டிங் ஆரம்பிக்கணும்னா உடனே பிள்ளையார் கோயில் போவார். ஒரு 108 தேங்காய் வடபழனி கோயில்கிட்ட போய் 108 தேங்காய் வாங்குவார், போவார், பிள்ளையார் குடைப்பார், உடச்சிட்டு அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவார். அவரோட லைஃப் அப்படி தான் ஸ்டார்ட் ஆகும். எல்லா விஷயத்துலேயுமே பிள்ளையார் இல்லாமல் அவர் கிடையவே கிடையாது. ஸோ இந்த 51 திரையுலக வாழ்க்கை, ஸோ உங்களுக்குன்னு ஒரு ஆம்பிஷன் இல்லை, இந்த ஒரு விஷயம் பண்ணோம், இந்த நான் எவ்வளோ வருஷம் இருக்க போகிறோம்லாம் தெரியல, பட் இருந்தாலும் நான் இந்த ஒரு விஷயத்தை பண்ணி முடிக்கிறேன்னு ஒரு ஆசை என்ன மேம் உங்களுக்கு? எனக்கு அப்படி பெருசாக ஒன்றும் ஆசை இல்லைப்பா, இதுக்குள்ளேயே இருக்கணும், கடைசி வரைக்கும் இதில் தான் இருக்கணும். என்னுடைய கடைசி மூச்சு போகும்போது நான் எங்கேயாவது நடிச்சுக்கிட்டு இருக்கணுன்ற ஒரு ஆசை தான் எனக்கு இருக்குது. மற்றபடி இதில் பெரிய ஆசையெல்லாம் எதுவும் இல்லை. இப்போ வந்து கலைமாமணியே வந்து நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயம். ஏன்னா வந்து எல்லோரும் என்னை பார்க்குறவங்க எல்லாருமே சொல்லலாம், கலைமாமணிங்கிற ஒரு அவார்டு வந்து உங்களுக்கு எப்போவோ கொடுத்துருக்கணும், ஆனால் இதுவே லேட் அப்படின்னாங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், எப்போ நமக்கு ஒரு பொருள் வந்து சேரணுமோ அப்போ தான் அது வரணும். அதுக்கு அடித்து பிடிச்சி நம்மளே போய் எனக்கு வேணும்னு நம்ம கேட்டு வாங்கக்கூடாது. இன்றைக்கி அதான் சொல்லேனே, 51 நான் பட்ட என்னோடய உழைப்புக்கான அங்கீகாரம் அது எனக்கு 51 கழித்து எனக்கு கிடச்சிருக்கு. அது நான் சந்தோஷப்படுறேன், அது நான் சந்தோஷப்படுறேன். அதுக்காக எனக்கு தலைகர்வம்லாம் நான் வச்சுக்க மாட்டேன், நான் இப்படியே தான் இருப்பேன், என்றைக்கும் நான் இப்படியே தான் இருப்பேன். இப்போ நீங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த 51 கலை உலக வாழ்க்கையில் எவ்வளோ கதாபாத்திரங்கள் பண்ணியிருப்பீங்க, பட் இருந்தாலும் சாந்தி அவர்களுக்கு அவங்களோட மனசில் இப்போ இந்த கதாபாத்திரம் என்ன முழு திருப்தியாக நான் பண்ண ஒரு கதாபாத்திரம் மெட்டி ஒலி தான். ஓகே, மெட்டி ஒலி, அதுக்கப்புறம் சாந்தி நிலையம். ஓகே, ஐயா அப்பாவோட சீரியல், பாலச்சந்திர அப்பாவோட சீரியல் பண்ணது சாந்தி நிலையம். ஏன்னா என்ன அந்த ராஜம்மான்ற ஒரு ஒரு இதில் இருந்து என்னை கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணி என்னால் சாஃப்ட் கேரக்டர் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நிரூபி, என்னால் பண்ண முடியல நான் நினைக்கல, ஆனால் என்னை பண்ண வச்சு எனக்கு அந்த பேர் வாங்கி கொடுத்தது அப்பா தான். ஓகே, அவருக்கு என்னென்னைக்குமே நான் நன்றி சொல்லுவேன். ஏன்னா அவர் நான் கடவுளாக வணங்குறவ, என்றைக்கும் அவரை கடவுளாக வணங்குறவ. அதனால் அந்த ஒரு இது எனக்கு அவர் கொடுத்தது எனக்கு ரொம்ப இன்றைக்கும் மறக்க முடியாது என்னால். ஓகே, கிரேட் மேம். ஆல்ரைட் மேம், ஸோ உங்களோட இந்த மிகவும் யதார்த்தமான பேச்சுக்கும் உங்களோட நேரத்துக்கும் மிக்க நன்றி. கலைமாமணி விருது வாங்கினதுக்காக எங்கள் சினி உலகம் டீம் சார்பாக மிகப்பெரிய வாழ்த்துக்கள். கண்டிப்பாப்பா, சினி உலகத்துக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த பெரிய நடிகர் எல்லாருக்கும் ஐயா வணக்கம், அண்ணே வணக்கண்ணே, அண்ணே வணக்கம். இப்படி தான் இருந்தது அந்த காலத்தில். ஜெய்சங்கர் உள்ளே வரும்போது தான் ஹாய் 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 அப்படின்னு வணக்கம் போடாமல் சிவாஜி கணேசன், எம்ஜிஆர் எல்லாம்